வணக்கம், வெல்கம் பேக் டு நிதிஷ் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம புரோட்டா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து 1/2 கிலோ மைதா மாவு எடுத்துருக்கோம். 1/2 கிலோ மைதா மாவு போட்டிருக்கேன், அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிணையணும். இது புரோட்டாக்கு வந்து மாவு நல்லா இலக்கமாக பிணையணும், அதனால் போதுமான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கணும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ இதில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு இது நல்லா மறுபடியும் இருக்க நல்லா பிசைஞ்சிடும். இப்போ மாவை நல்லா அடித்து இழுத்து பிணையணும். அதை என்னால் முடியாது, அதனால் எங்கள் வீட்டுக்கார பண்ணுறாங்க. மாவை நல்லா இழுத்து இழுத்து பிணையணும். குறைஞ்சது 1-20 நிமிஷம் இந்த மாதிரி பிணையணும். அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நல்லா 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா இழுத்து பிணைஞ்சிட்டோம். இப்போ கொஞ்சம் ஓரளவு சாஃப்டாகிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்துட்டு ஒரு பவுலில் வச்சுட்டு கொஞ்சம் மேலாக்கில் கொஞ்சம் லைட்டாக 1/2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு இது காயாத அளவுக்கு நல்லா மூடி வச்சுருவோம். நல்லா மூடி வச்சுருவோம். இது குறைஞ்சது 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணும். நல்லா ஊறினா தான் பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக வரும். ஸோ நம்ம புரோட்டா மாவு ஊறிக்கிட்டு இருக்க டைமில் வந்து நம்ம குருமாக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ குருமா எப்படி வைக்கிறேன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் காய வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் பிரியாணி எல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம் போடுறேன். பட்டை போட்டுக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டை நல்லா வதங்கின உடனேயும் வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வேகும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே தக்காளி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து கேரட்டும் முருங்கை பீன்ஸும் சேர்த்துக்கலாம். லேசாக வதங்கினா போதும். மல்லிப்பொடி, ஜீரகப்பொடி, கரம் மசாலா, மஞ்சப்பொடி கொஞ்சம். மல்லிப்பொடி வந்து 2 ஸ்பூன் போட்டால் ஜீரகப்பொடி வந்து 1 ஸ்பூன் போடணும். மல்லிப்பொடி வந்து 2 பங்கு, ஜீரகப்பொடி 1 பங்கு. மிளகாப்பொடி வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கணும். இதை நம்ம அப்படியே குக்கருக்கு மாற்றிடுவோம். குக்கரில் மாற்றி தேங்காய் சேர்த்து 2 விசில் வைக்கணும். இப்போ நம்ம குக்கருக்கு மாற்றிட்டோம். இப்போ வந்து இதில் தேங்காய் சேர்த்துடலாம். இப்போ நம்ம தேங்காய் சேர்த்தாச்சு. குருமாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு வரப்பு எல்லாமே சரி பார்த்துட்டு மூடிடலாம். மூடிட்டு 2 விசில் வந்தவுடனே இறக்கிடலாம். இப்போ நல்லா மாவு நல்லா ஊறிடுச்சு, நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ நம்ம உருண்டை போட்டுடலாம். இப்போ நல்லா 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ நம்ம இதை உருண்டை போட்டுக்கலாம். இந்த மாதிரி உருண்டையாக போட்டுடலாம். இப்போ நல்லா உருண்டை போட்டுட்டோம். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி
மாடி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடணும். மூடி போட்டு மூடி வச்சிடணும். இப்போ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து தேய்ச்சிட்டுலாம். இங்கே சப்பாத்தி கட்டையிட்டு தேய்க்கணும்னு தேய்க்கலாம், இல்லைன்னா கைட்டே நல்லா இழுத்து விடலாம். நல்லா எண்ணெய் ஊற்றிக்கணும், நல்லா நைஸாக இழுத்து விடணும். நல்லா தேய்ச்சி விட்டாச்சு, நல்லா நைஸாக தேய்ச்சி விட்டுறணும். தேய்ச்சி விட்டுட்டு இப்போ எடுத்துடலாம். இந்த மாதிரி லேயர் லேயராக இருக்கணும், அப்போ தான் வந்து சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். சி சாரி பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கணும். இதை அப்படியே நல்லா கீழே வச்சு நல்லா சுற்றிடணும். இந்த மாதிரி நல்லா லேயர் லேயராக வர்ற மாதிரி சுற்றிக்கணும். இப்போ எல்லாமே நம்ம இந்த மாதிரி தேய்ச்சாச்சு. இது இன்னொரு 15 நிமிஷம் நம்ம வச்சிடலாம், மூடி வச்சிடணும். காமன் நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இப்படி அடுத்து விட்டுக்கலாம். ரொம்ப பெருசாக போடணும்னு தேவையில்லை, இந்த அளவு போட்டால் போதும். குருமாவும் இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ புரோட்டா வந்து கடலில் போட்டுக்கலாம். கல் காமிச்சு நம்ம போட்டோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வெந்தவொடனே பரப்பி எடுத்துக்கலாம். நல்லா சூடாக இருக்கும்போதே தட்டி விடணும். இந்த மாதிரி தட்டி விட்டு தான் நல்லா லேயர் லேயராக வரும். இந்த மாதிரி இருந்தால் லேயர் லேயராக வந்துட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. புரோட்டா ரெடி ஆயிடுச்சு, குருமாவும் ரெடி ஆயிடுச்சு, சட்னி வச்சாச்சு, வெங்காயம் வச்சாச்சு. இப்போ சாப்பிடலாம்.